ஆக்டர் வெற்றிவேல் சந்த் அவர்கள் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் சிறைக்கடிக்கு ஆசை சிறையிலேருந்து வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் இப்போ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்க சீரியல் தான் சிறைக்கடிக்கு ஆசை. இந்த சீரியலோட ஹீரோ தான் வெற்றிவசன். இவர் இந்த சீரியலோட 300வது எபிசோட அப்போ அவரோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் வந்திருந்தார். அப்போ ரசிகர்கள், நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேளுங்க, அதற்கு நான் ஹானஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ ஒரு ரசிகர் வெற்றியை பார்த்து என்ன கேட்டார், சொல்லியிருந்தாரு. இதை தாண்டி ரசிகர்கள் ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க. பர்சனல் லைஃப்லையும் சரி, ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, அது எல்லாத்துக்குமே வெற்றி வசந்த் அவர்கள் ரொம்பவே சூப்பராக ஆன்சர் பண்ணியிருந்தாரு. சமீப காலமாக இந்த சீரியல்ஸில் வெற்றி வசந்த் அவர்கள் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. இவர் பார்க்க விஜய் சேதுபதி மாதிரியே இருக்காரு, பேச்சு கூட அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் வெற்றி வசந்த் அவர்களுமே சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரத்திலே வெள்ளித்திரையில் கால் பதிச்சு அங்கேயுமே ஒரு வெற்றியாளராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வெற்றி வசந்துக்கும் அவரோட ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசையாக மாறி இருக்கு. இது ஒரு புறம் இருக்க கேபிஐ பாலா அவர்களோட 10th மார்க் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் அவங்க அம்மாவுமே அந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்காட்டி சொல்லியிருந்தது, எல்லோருமே அடேங்கப்பா அப்படிங்கிற மாதிரி வாயை பிளந்துருக்காங்க. கேபிஐ பாலா நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், கலக்கப்போது யாரின் மூலியமாக வந்து மக்கள் மனசில் மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காரு. அதை தாண்டின ஒரு இடம் இப்போ அவருக்கு தனியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு பல நல்ல விஷயங்கள் பண்ணி வந்துகிட்டு இருக்காரு. தனி ஒரு நபராக பல ஆம்புலன்ஸை வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுத்து வந்துட்டு இருக்காரு. கேபிஐ பாலா பயங்கரமாக படிக்க மாட்டார் போல, அதனால தான் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாருன்னு தான் ஏகப்பட்ட பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது தப்பு. அவர் 500க்கு 400 மார்க் 10th எடுத்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை தான் சமீபத்தில் அவங்க அம்மாவுமே சொன்னாங்க, அவனை எப்படியாவது டாக்டராக்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனால் அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இதுவுமே எங்களுக்கு ஹாப்பி தான், அவன் நிறைய பேரை சந்தோஷப்படுத்துகிறான், நாங்களும் இப்போ ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் எடுத்த மார்க் ஷீட் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக வளம் வந்துகிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.